ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி எலிஜா ஆக்னியூ. இவர் பிறந்தது 2/2/1807, மறைந்தது 14/6/1883. ஊர் நியூயார்க், நாடு அமெரிக்கா, தரிசன பூமி இலங்கை. எலிசா ஆக்னியூ நியூயார்க்கில் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ தம்பதிகளான ஜேம்ஸ் ஆக்னியூ மற்றும் ஜேன் ஆக்னியூக்கு பிறந்தார். தனது பள்ளி நாட்களில் இருந்தே மிஷனரியாக பணியாற்ற வேண்டும் என்ற வாஞ்சை அவர் கொண்டிருந்தார். 1823 ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் ஜான் ஸ்கடர் பிரசங்கிப்பதை கேட்ட அவர் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர் ஆரஞ்சு ஸ்ட்ரீட் பிரஸ்பிடேரியன் சபையில் சேர்ந்தார். அங்கு அவர் வேத பாட வகுப்புகளை நடத்தவும் துண்டு பிரதிகளை விநியோகிக்கவும் தொடங்கினார். 1839 அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் அதில் சேர்ந்த அவர் அதன் மூலமாக இலங்கையில் மிஷனரியாக பணியாற்ற நியமிக்கப்பட்டார். 1840 ஆக்னியூ இலங்கையில் உள்ள ஜாஃப்னாவை அடர்ந்தார். அங்கு அவர் உடுவில் என்ற கிராமத்தில் உள்ள பெண்கள் தங்கி படிக்கும் பள்ளியில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார். அவரது மேற்பார்வையில் அந்த பள்ளி பெரும் முன்னேற்றம் கண்டது. அவரது அற்புதமான தலைமையின் கீழ் அது ஒரு முறையான கல்வி மையமாக மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கான கருவியாகவும் மாறியது. இதன் மூலம் பல பெண்கள் இரட்சிப்பை பெற்றுக் கொண்டது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அருவிலும் வளர்ந்தனர். ஆக்னியூ தனிப்பட்ட முறையில் பல பெண்களை விசுவாசத்தில் பலப்படுத்தினார். எனவே அவர்கள் கர்த்தரின் தூதர்களாக தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். அது மட்டுமல்லாமல் கோடை விடுமுறை நாட்களில் அவர் தனது முன்னாள் மாணவர்களை சந்தித்து ஆவிக்குரிய விஷயங்களை மற்றும் வீட்டு பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை வழங்கினார். அவருடைய பராமரிப்பில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி அவர் கொண்டிருந்த அக்கறை அவருக்கு தி மதர் ஆஃப் தௌசண்ட் டாட்டர்ஸ் என்ற பெயரை கொண்டு வந்தது. ஆக்னியூ ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது ஜெப வாழ்க்கையின் மூலம் அவருடைய சக ஊழியர்களுக்கு ஆழமாக தொட்டது. காலையில் அவர்களை எழுப்ப எந்த மணியும் அடிக்க தேவையில்லை என்றும், ஏனென்றால் அடுத்த அலையிலிருந்து ஒவ்வொரு மாணவனுக்கான சத்தமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஆக்னியூவின் குரலே அவர்களை எழுப்பிவிடும் என்றும் அங்குள்ள பெண்கள் அவரை பற்றி சாட்சியளித்தனர். மேலும் 40-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர் பயிற்சி அளித்தார். அப்பெண்கள் இலங்கையின் கிராமப்புறங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சென்றனர். அவர் 1879 ஓய்வு பெற்ற போதிலும் மீண்டும் இலங்கையிலேயே தங்க முடிவு செய்தார். எனவே அவர் மணிப்பே என்ற இடத்திற்கு சென்று அங்கே பின்வாங்கி விழுந்து போன கர்த்தரின் ஆடுகளை அவருடைய மந்தைக்குள் கொண்டுவர அயராது உழைத்தார். சில காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த எலிசா ஆக்னியூ 1883 தனது பரலோக வாசஸ்தலத்திற்கு புறப்பட்டார். பிரிய மாணவர்களே, உங்கள் அன்றாட வேலைகளில் ஜபத்தின் வல்லமையை நீங்கள் உணர்கிறீர்களா? ஆண்டவரே, என் ஜப வாழ்க்கை என் சக ஊழியர்களுக்கு தூண்டுதலாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.